4 பார்க்க போகிறோம் கிளைமேட். இப்போ கிளைமேட்னா சம் டோட்டல் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் அண்டு வேரியேஷன்ஸ். டோட்டல் பண்ணுறோம் வெதர் கண்டிஷன்ஸ் அண்டு வேரியேஷன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், மோர் தென் 30 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கேல்குலேட் பண்ணி இதுதான் நம்ம கண்ட்ரியோட கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வெதர். வெதர்னால் என்னென்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சிச்சுன்னா இன்றைக்கி வந்து ரெய்னி டே, அப்போ வெதர் வந்து என்னென்னா ரெய்னி. இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா வெதர் என்னென்னா சன்னி ஹாட், அதுதான் வெதர். அப்போ டே டு டே என்னென்னா காலையில் இருக்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இருக்கோ அதுதான் வெதர். இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்டு கிளைமேட் என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டுக்குமே சேம் தான், டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி அண்டு ப்ரெசிபிட்டேஷன்ஸ். இப்போ நம்ம இந்தியா வந்து மான்சூன் டைப் கிளைமேட், இந்தியா வந்து மான்சூன் டைப் கிளைமேட்னு சொல்கிறாங்க. வேர்ட் மான்சூன் வந்து டெரிவ்டு ஃப்ரம் அரேபிக் வேர்ட் மாசின், அப்படின்னா என்னென்னா சீசன்னல் விண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏஷியாவில் வந்து இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து சவுத் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாமே மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் தான் இருக்குது. இப்போ சம்மரில் ராஜஸ்தான் வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்கம்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க பகல்கம் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதுவே டெம்பரேச்சர் அட் ட்ராஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ட்ராஷ் வந்து -45 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் கேரளா ட்ரிவன்ட்ரமில் 22 டிகிரி செல்சியஸ். சர்டைன் பிளேஸ்லேயே வைடு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டே அண்ட் நைட்டில் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ ஒரே பிளேஸில் பார்த்தோனாலே டே டைமில் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்குது, நைட் டைமில் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது. இப்போ தார் டெசர்ட் டே டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 50 டிகிரி செல்சியஸ், அதுவே நைட் டைம் பார்த்தோம்னா 15 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாமே டே அண்ட் நைட் டெம்பரேச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஆனுவல் ப்ரெசிபிடேஷன்ஸ் வந்து 400 டிகிரி செல்சியஸ் வந்து மேகாலயாவில் வந்து 400 சென்டிமீட்டர் மேகாலயா, 10 சென்டிமீட்டர் இன் லடாக் அண்டு வெஸ்டர்ன் ராஜஸ்தான். நம்மளோட கண்ட்ரியில் வந்து ஜூன் டு செப்டம்பர் மோஸ்ட் ஆஃப் அ பார்ட் வந்து ஜூன் டு செப்டம்பர் மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாடு கோஸ்ட்டில் அக்டோபர் அண்டு நவம்பரில் தான் மழை பெய்யுது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நார்த்தன் பிளெயின்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து என்னென்னா ரெயின்ஃபால் வந்து டிக்ரீசஸ் ஆகுது. நார்த்தன் பிளெயின்ஸ் பார்த்தோன்னா இங்கிட்டு தான் சிரபுஞ்சி மேகாலயா எல்லாம் இருக்குது, கங்காடிக் பிளெயின்ஸ். இங்கே வந்து என்னென்னா ஈஸ்ட் சைட் வந்து ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே குஜராத் ராஜஸ்தான்லாம் பார்த்தோன்னா ரெயின்ஃபால் வந்து லெஸ் தனாக இருக்குது, ரொம்ப டிக்ரீஸாக இருக்குது. அப்போ வந்து டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட் சைடு இருந்து வெஸ்ட் சைடு வந்து நார்த்தன் பிளைன்ஸில் வந்து என்னென்னா ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் லேட்டிடியூட் ஆல்டிடியூட்ஸ் ப்ரெஷர் அண்ட் விண்ட் சிஸ்டம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். இப்போ லேட்டிடியூட்ஸ் பொறுத்து பார்த்தோன்னா ஹரிசாண்டல் லைன் ஏர்த்தில் இருக்கிறது பார்த்துருப்போம், அதுதான் லேட்டிடியூட்ஸ். இப்போ ஏர்த்தில் இருந்து டைரெக்டாக சன்ரைஸ் வந்து ஈக்வேட்டரில் படுறனால ஈக்வேட்டர் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் போல்ஸுக்கு போகும்போது என்னென்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ஈக்வேட்டர் டுவோர்ட்ஸ் த போல்ஸ் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் லேட்டிடியூட்ஸை பொறுத்து என்னென்னா கிளைமேட் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட், ஹையர் ஆல்டிடியூடாக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியருக்கு வந்து எப்படின்னா அட்மாஸ்பியர் வந்து லெஸ் டென்ஸாக இருக்குது, டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸாக இருக்குது. இதனால் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் சம்மரில் வந்து கோல்டாக இருக்குது, ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கனால ஹில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கூலாக இருக்குது. விண்ட் ப்ரெஷர் அண்டு விண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூடை தான் விண்ட் அண்டு ப்ரெஷர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, இப்போ லேண்ட் இருக்குது இங்கே சி இருக்குது. இப்போ டே டைமில் லேண்டில் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும் டே டைமில். நைட் டைம் பார்த்தோன்னா சீல வந்து எப்படின்னா டே டைமில் வந்து எப்படி இருக்குன்னா டே டைமில் வந்து
டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும், ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூவ் ஆகுது. இப்போ ஹை ப்ரெஷராக வந்து சீ வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது, இப்போ லேண்டில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. இப்போ லோ ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா, லேண்ட்லேருந்து சீக்கு போச்சுன்னா சீ ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் டே டைமில். இதுவே நைட் டைம் பார்த்தோன்னா, நைட் டைமில் வந்து இங்கே வந்து லேண்ட் வந்து எப்படின்னா கூலாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது, லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். இங்கே நைட் டைமில் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர், இதனால் இப்போ லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. அப்போ சீல இருந்து லேண்டுக்கு வந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்கிறோம்னா சீ ஃப்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா த்ரீ சைட்ஸ் வந்து கவர்டு பை அ வாட்டர், இது வந்து பெனின்சுலா ரீஜியன் சொல்கிறோம். இங்கே வந்து இந்த ரீஜன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா கோல்டாக இருக்கும், அவே ஃப்ரம் த சி. இப்போ டிஸ்டன்ஸை விட்டு தள்ளி போகையில் என்னென்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக இருக்கும், சம்மர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கும், விண்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாக இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாடரேட்டிங் கிளைமேட் வந்து டிக்ரீஸாக இருக்கும். இப்போ வந்து பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வின்டரில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. இதை இந்த கண்டிஷனை என்ன சொல்கிறோம்னா கான்டினென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓஷன் கரண்ட்ஸ், ஓஷன் கரண்ட்ஸ்னால் சர்ஃபேஸ் வாட்டர், ஓஷனில் இருக்க சர்ஃபேஸ் வாட்டர் வந்து என்னென்னா ரெகுலர் பேட்டர்னில் மூவ் ஆகுது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈக்வேட்டாரில் இருந்து போல்ஸுக்கு மூவ் ஆச்சுன்னா அது வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ், போல்ஸில் இருந்து ஈக்வேட்டார்ஸ்க்கு மூவ் ஆச்சுன்னா அது வந்து கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ். இப்போ கோஸ்டல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா வார்மர் கோல்ட் கரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஆன்ஷோர் விண்ட்ஸ் வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டாக இருந்தால் வார்ம் விண்ட்ஸாக இருக்கும், கோல்டு ஓஷன் கரண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கோல்டு விண்ட்ஸாக இருக்கும். இப்போ ரிலீஃப் வந்து என்னென்னா மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ மவுண்டெயின் வந்து பேரியராக ஆக்ட் ஆகுது. இப்போ வெஸ்டர்ன் காட் இருக்குது, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் வந்து ஹிட் ஆனோடனே இங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. இங்கே வந்து விண்ட்டுக்கு அவே ஃப்ரம் சைடு வந்து லீவார்ட் சைடு வந்து இங்கே வந்து என்னென்னா ட்ரையாக இருக்குது. இங்கே வந்து விண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகிற இடத்துல வந்து ப்ரெசிபிடேஷன் ரெயின்ஸ் வந்து அக்வேர் ஆகுது. இங்கே வந்து அவே ஃப்ரம் விண்ட், அதான் லீவார்ட் சைட் ஆஃப் மவுண்டெயின் வந்து ரிலேட்டிவ்லி ட்ரை. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்தியாஸ் கிளைமேட், இப்போ வந்து லேட்டிடியூட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா ரான் ஆஃப் ஸ்கர்ச்சில் இருந்து மிசோரமுக்கு வந்து பாஸ் ஆகுது. இது வந்து என்னென்னா டிராஃபிக்கல் ரீஜியன், இது வந்து சப் டிராஃபிக்கல் ரீஜியன். டிராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்து சென்டர் ஆஃப் இந்தியாவில் வந்து பாஸ் ஆகுது, சென்டர் ஆஃப் இந்தியாவில் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. இது வந்து டிராஃபிக்கல் ரீஜியன், சவுத் ஆஃப் இந்தியா வந்து டிராஃபிக்கல் ரீஜியன், நார்த் ஆஃப் இந்தியா வந்து இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகிறதுக்கு மேலே இருக்க இடம் வந்து சப் டிராஃபிக்கல் ரீஜியன். இப்போ வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர் ரான் ஆஃப் ஸ்கர்ச்சில் இருந்து மிசோரம் வரைக்கும் பாஸ் ஆகுது. இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா இது நார்த் சைடு வந்து சப் டிராஃபிக்கலில் இருக்குது, சவுத் சைடு வந்து டிராஃபிக்கலில் இருக்குது, அதனால் இந்தியாவில் டிராஃபிக்கல் அஸ் வெல் அஸ் சப் டிராஃபிக்கல் கிளைமேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட், இப்போ இந்தியாவில் வந்து நார்த் சைடு வந்து மவுண்டெயின்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஹிமாலயாஸ் இருக்கனால 6,000 meters வரைக்கும் மவுண்டெயின்ஸோட ஹைட் இருக்குது, சீயோட எலிவேஷன்ஸ் வந்து 30 meters இருக்குது. இங்கே வந்து ஹிமாலயாஸ் இருக்கனால சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து வர கோல்ட் விண்ட்ஸை வந்து என்னென்னா ப்ரிவெண்ட் பண்ணுது, அதனால் இந்தியாவில் வந்து மைல்டர் விண்டர்ஸ் தான் இருக்குது சென்ட்ரல் ஏஷியாவோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா கோல்டு விண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணுது ஹிமாலயாஸ். ப்ரெஷர் அண்டு விண்ட்ஸ், இப்போ வெதர் அண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் வந்து என்னென்ன
ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் அண்டு சர்ஃபேஸ் வின்ஸ், அப்பர் ஏர் சர்க்குலேஷன்ஸ், வெஸ்டர்ன் சைக்ளானிக் டிஸ்டர்பன்ஸ், ட்ராபிக்கல் சைக்ளான்ஸ். ப்ரெஷர் வின்ஸ், ப்ரெஷர் அண்ட் வின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டயக்ராம் பார்த்துக்குருவோம். இது வந்து ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் ஏரியா. லோ ப்ரெஷர் ஏன்னா சன்னில் இருந்து டைரெக்டாக சன்ரைஸ் வந்து ஈக்வேட்டர் ரீஜியனில் ஃபால் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. அப்போ ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் ஏரியாஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஏரியாஸ், சப் போலார் லோ ப்ரெஷர் ஏரியா, ஹை ப்ரெஷர் ஏரியாஸ். இது வந்து ஈஸ்டர்லி ஈக்வேட்டர் ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் ஏரியா. இங்கே வந்து என்னென்னா ஈக்வேட்டரில் வந்து ஈஸ்டர்லி வின்ஸ் வந்து என்னென்னா ஈஸ்டர்லி வின்ஸை வந்து ட்ரேட் வின்ஸ்னு சொல்கிறாங்க. ஈக்வேட்டரில் வந்து என்னென்னா கன்வர்ஜ் ஆகுது. ஈக்வேட்டரில் ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ், ஈஸ்டர்லி வின்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது வெஸ்டர்லி வின்ஸ், இது போலார் ஈஸ்டர்லி வின்ஸ். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்தியா எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்லி வின்ஸ் லை ஆகிற இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா ரீஜியன் ஆஃப் நார்த் ஈஸ்டர்லி வின்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம் ஈஸ்டர்லி வின்ஸ், நார்த் ஈஸ்டர்லி வின்ஸ் இருக்க இடத்துல தான் இந்தியா இருக்குது. இந்த வின்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா சப் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். நம்ம பார்த்தோம் ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட், சப் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் பார்த்தோம். நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க சப் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்க ஏரியாவில் தான் இந்த வின்ஸ் வந்து என்னென்னா ஆரிஜினேட் ஆகுது. இந்த வின்ஸ் வந்து சவுத் சைடு வந்து ஃப்ளோ ஆகுது, கெட் டிஃப்ளெக்டட் டு த ரைட். ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் டிஃப்ளெக்ட் ஆகி ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆகுது. இந்த வின்ஸை வந்து என்னென்னா ரொம்ப லிட்டில் மாய்ஸ்டர் கேரி பண்ணிட்டு வர்றனால லிட்டில் ரெயின் தான் கொண்டுட்டு வருது. இந்த மாய்ஸ்டர்னால இந்த விண்ட்னால் நம்மளுக்கு லிட்டில் ரெயின் தான் கிடைக்குது. இப்போ ப்ரெஷர் அண்டு விண்ட் கண்டிஷன் வந்து இந்தியாவில் வந்து யூனிக்காக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். இப்போ அப்பேரண்ட் ஃபோர்ஸ் வந்து காஸ்டு பை ஏர்த் ரொட்டேஷன்ஸ். ஏர்த் இங்கே சன் இருக்குன்னா ஏர்த் வந்து அதோட ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகுது. இதோட அப்பேரண்ட் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்பேரண்ட் மூமெண்ட்னால் ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஏர்த் ரொட்டேஷன்னால் ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து கரோலிஸ் ஃபோர்ஸ். இது வந்து விண்டை வந்து ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது. நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடும் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடும் விண்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஃபெரல்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ விண்டரில் வந்து என்னென்னா ஹிமாலயாஸ் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா. ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா. இங்கே இருந்து கோல்டு ட்ரை விண்ட்ஸை கேரி பண்ணிட்டு வருது லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு. லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு கேரி பண்ணிட்டு வருது சவுத்துக்கு. இது வந்து நார்த் வெஸ்ட் விண்ட்ஸ். இப்போ இங்கே கேரி பண்ணிட்டு வருது. சம்மரில் இங்கே திபெத்தியன் பிளாட்டூஸ் வந்து கெட் ஹீட்டட். ஹீட்டட் ஆகிறனால இது என்னென்னா லோ ப்ரெஷர் ஏரியா வந்து க்ரியேட் ஆகுது. நார்த் வெஸ்ட் இந்தியா அண்டு இன்டீரியர் ஏஷியா எல்லாமே என்னென்னா ஹீட் வந்து என்னென்னா ப்ரொடியூஸ் ஆகிறனால இது வந்து லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகுது. இப்போ இந்தியன் ஓஷனில் சவுத்தர்ன் இந்தியன் ஓஷனில் இப்போ என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்குது. மாஸ்கரின் ஐலாண்ட் இங்கே ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்குது. இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருந்து இப்போ லோ ப்ரெஷர் இங்கே வந்து இன்டீரியர் ஏசியா அண்டு நார்த்தர்ன் இந்தியா வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்கனால இங்கே ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருந்து வின்ஸ் வந்து மூவ் ஆகுது டு லோ ப்ரெஷர் ஏரியா. இப்போ வந்து என்னென்னா மூவ் ஆகுது, விண்ட் வந்து மூவ்ஸ் ஆகுது ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு சவுத் ஈஸ்டர்லி டைரெக்ஷனில். நெக்ஸ்ட் க்ராஸ் த ஈக்வேட்டர். க்ராஸ் த ஈக்வேட்டரை க்ராஸ் பண்ணி இது எங்கன்னா லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. ஈக்வேட்டரை க்ராஸ் பண்ணி லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மான்சூன் வின்ஸ்னால் என்னென்னா ரெயின்ஃபால் வந்து இந்தியாவில் அக்வர் ஆகுது.
இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்னென்னா விண்ட் கிரேட்டர் ஸ்பீடில் ஃப்ளோ ஆகிற விண்ட் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நார்த் லேட்டிடியூடில் லொக்கேட் ஆகிருக்கு. 27 to 30 degrees நார்த் லேட்டிடியூட்ஸில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்னென்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா சப் ட்ராபிக்கல் வேஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஃப்ளோ ஆகுது, இது வந்து சப் ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்குது, அதனால் இதை சப் ட்ராபிக்கல் வேஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே திபெத்தியன் பிளாட்டூஸ் வந்து என்னென்னா சம்மரில் வந்து ஹீட்டட் ஆகுறனால இங்கே விண்ட் ஃப்ரம் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், சவுத் சைனா, இங்கேருந்துலாம் விண்ட் வந்து என்னென்னா லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா திபெத்தியன் பிளாட்டியூ சம்மரில் ஹீட் ஆகிறனால லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்குது, அதனால் விண்ட் எல்லாம் வந்து இங்கே என்னென்னா அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகிறனால இந்த பிளேஸ் வந்து என்னென்னா திபெத்தியன் பிளாட்டூஸ் வந்து என்னென்னா இந்த விண்ட் வந்து ரொட்டேட் ஆகுது டுவர்ட்ஸ் ரைட், நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்னால ரைட்வர்ட் வந்து ரொட்டேட் ஆகுது, ரைட்வர்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. எதனாலனா கரோலஸ் ஃபோர்ஸ்னால. இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் ஆகிறத என்ன சொல்கிறோம்னா சைக்ளான் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளான் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் ரொட்டேஷன் ஆகுது. இங்கேருந்து வார்ம் ஏர் வந்து ரைசஸ் ஆகுது, ரைசஸ் டு த அப்பரில் வந்து ரைசஸ் ஆகுது. இது ட்ரோபோபாஸை அட்டன் பண்ணோன்னே ரைசஸ் ஆகுது. இங்கே ட்ரோபோபாஸ் இருக்குன்னா இங்கேருந்து ரைஸ் ஆகுது, நான் இங்கே கொடுக்குறேன். ட்ரோபோபாஸை அட்டன் பண்ண ரீச் பண்ணோன்னே இது என்னென்னா இது வந்து கூல் ஆகுது. கூல் ஆகணும்னு இங்கே வந்து ஹை ப்ரெஷர்ஸ் ஏரியா க்ரியேட் ஆகுது. ஹை ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகையில் இங்கே வந்து ஏர் வந்து என்னென்னா மூவ் அவே, இங்கே ஹை ப்ரெஷர் ஏரியாவானனால மூவ் வந்து ஏர் வந்து அவேவாக தான் பார்க்கும், இங்கேருந்து வெளியே போக தான் பார்க்கும். இப்போ என்னென்னா இது வந்து ரொட்டேட் ஆகுது நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில், கரோலஸ் ஃபோர்ஸ்னால் ரொட்டேட் ஆகுது கிளாக்வைஸ் டைரக்ஷனில். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஆன்டி சைக்ளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அப்பர் ஏர் சர்க்குலேஷன். இங்கே திபெத்தியன் பிளாட்டூஸ் இதுக்கு மேலே வார்ம் ஏர் போயிட்டு மேலே என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவாகி ஆனனால ஏர் வந்து என்னென்னா இப்போ அதில் இருந்து வெளியேற பார்க்குது. அந்த ஏர் வெளியேறனால இப்போ வந்து ரைட் சைடு வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ரொட்டேட் ஆகுது கரோலஸ் ஃபோர்ஸ்னால். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி சைக்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி சைக்ளான் வந்து எப்பயுமே கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ இங்கே இருக்க நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தோம், வேஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இப்போ இங்கே திபெத்தியன் பிளாட்டியூவில் அப்பர் ஏர் சர்க்குலேஷன்ஸ். இதனால் என்னென்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டூ பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து நார்த் சைட் ஆஃப் திபெத்தியன் பிளாட்டியூ, இன்னொன்று சவுத் சைட் ஆஃப் திபெத்தியன் பிளாட்டியூ. சம்மரில் சென்ட்ரல் ஏஷியா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால இது வந்து என்னென்னா மூவ் ஆகுது. மூவ் ஆகி என்னென்னா ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா சப் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். பெனின்சுலார் ரீஜியனில் வந்து க்ரியேட் ஆகுது, இதை வந்து சப் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மான்சூன். மான்சூன் வந்து டிராபிக்கல் ஏரியாவில் 20 degrees north 20 degrees south வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் நம்ம பார்த்தோம், சீ ஃப்ரீஸ் அண்ட் லேண்ட் ஃப்ரீஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஷிஃப்டிங் ஆஃப் அ மோஷன் ஆஃப் இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். இது என்னன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஷிஃப்டிங் ஆஃப் அ பொசிஷன் ஆஃப் இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சிக்ஸ்த்தில் படித்த ஈக்வினாக்ஸ் இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரிமெம்பர் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னா 21st March வந்து சன்ரைஸ் வந்து டைரெக்டாக ஈக்வேட்டரில் ஃபாலோ ஆகும், அதை வந்து ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து டே அண்ட் நைட் வந்து ஈக்குவல் ஹவர்ஸாக இருக்கும். இங்கே வந்து இப்போ பார்த்தோன்னா 21st June வந்து ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து என்னென்னா சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும். 21st June ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும். 22nd December ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும். இங்கே ஏன் ஈக்வேட்டரில் ஃபாலோ ஆகாமல் ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டால் இது வந்து நார்த் சைடு வந்து
என்னென்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து சன் பக்கத்து லிஃப்டட் ஆகிருக்கனால டில்டட் ஆகிருக்கனால ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து சன்ரைஸ் வந்து டைரெக்டாக ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் ஃபாலோ ஆகும். இங்கே வந்து என்னென்னா வின் 22nd டிசம்பரில் ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுது. இப்போது சன்ரைஸ் வந்து டைரெக்டாக ஃபாலோ ஆகிற இடம் தான் என்னதுன்னா ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன், இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இப்போ வந்து ஷிஃப்டிங் ஆஃப் பொசிஷன் ஆஃப் இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்னென்னா ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரில் வந்து என்னென்னா 21st June வந்து ஃபால் ஆகுது. இதுதான் இன்டர் ட்ராஃபிக்கல் ஜோன், சன்ரைஸ் வந்து விழுகிற இடம். இதுதான் இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இப்போ வந்து சன்ரைஸ் எங்கே விழுகுது 21st June? 21st June வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர்லேயும் 22nd December டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான்லேயும் சன்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. அப்போ வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஜோன் வந்து என்னென்னா இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர், டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு வந்து என்னென்னா ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா சன்ரைஸ் எங்கே ஃபாலோ ஆகுதோ அதுதானே இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். அப்போ ஷிஃப்ட் ஆகிறனால இதை தான் ஷிஃப்டிங் ஆஃப் பொசிஷன் ஆஃப் இன்டர் ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஈக்குவேட்டரில் பார்த்தோன்னா இங்கே ஈஸ்டர்லி விண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா கன்வர்ஜ் ஆகும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து இப்படி மூவ் ஆகி போகாது. ஈக்குவேட்டர் இருக்கிற இடத்துல வந்து என்னென்னா கன்வர்ஜ் ஆகும். இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த இது எங்கே இருக்குன்னா ஈக்விட்டோரியல் ட்ரஃப் வந்து 5 degrees நார்த் ஆஃப் ஈக்குவேட்டரில் இருக்குது. இதை வந்து மான்சூன் ட்ரஃப்னு சொல்கிறோம். மான்சூன் சீசன் அப்போ இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர் ஏரியா ஈஸ்ட் ஆஃப் மடகாஸ்கர். நம்ம முன்னாடியே பார்த்தோம் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் எப்படி ஆர்ஜினா. இதுதான் சவுத்தர்ன் ஹை ப்ரெஷர் ஏரியா வந்து க்ரியேட் ஆகுது. இந்த இதனால ஹை ப்ரெஷர் ஏரியானால் நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகுது. இதுதான் ஈஸ்ட் ஆஃப் மடகாஸ்கர். இந்த பிளேஸ் வந்து மாஸ்கரி. இதனால் என்ன ஆகுதுன்னா இதோட இன்டென்சிட்டி அண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் அ ஹை ப்ரெஷர் ஏரியானால் மான்சூன் விண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இங்கே இருந்து வர ஹை ப்ரெஷர் ஏரியானால் ஈக்விட்டோரியலை க்ராஸ் பண்ணி இங்கே நார்த் வெஸ்ட் விண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அதை தான் நம்ம சவுத் ஈஸ்ட் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். இந்த ஹை ப்ரெஷர் ஏரியா இதுதான் மடகாஸ்கர். இதனால் என்னென்னா அஃபெக்ட் ஆகுது மான்சூன் விண்ட்ஸ் வந்து என்னென்னா இந்தியன் மான்சூன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பார்க்கையில் பார்த்தோம் டிபெத்தியன் பிளாட்டூஸ் வந்து என்னென்னா சம்மரில் வந்து ஹீட்டட் ஆகுது. ஹீட்டட் ஆகினதுனால வெர்டிகல் ஏர் கரண்ட்ஸும் லோ ப்ரெஷர் ஏரியாவும் க்ரியேட் ஆகுது. அடுத்து நம்ம பார்த்தோம் என்னதுன்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நார்த் ஆஃப் ஹிமாலயாஸில் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ட்ராஃபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்தியன் பெனின்சுலாரில் மூவ் ஆகுது சம்மர் அப்போது. ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து சவுத்தர்ன் ஓஷன்ஸில் சேஞ்சஸ் ஆகிறனால மான்சூனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. டிராஃபிக்கல் ஈஸ்டர்ன் சவுத் பசிஃபிக் ஓஷன்ஸ் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா டிராஃபிக்கல் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனோட வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது. சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னென்னா ரிவர்சலில் மாறியுது. என்னென்னா ஈஸ்டர்ன் பசிஃபிக் வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது. இந்தியன் ஓஷன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ஸ் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது. இந்த பீரியாடிக் சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் கண்டிஷன், பீரியடை பொறுத்து இந்த ப்ரெஷர் கண்டிஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுறத நம்ம என்ன சொல்கிறோம்னா சவுத்தர்ன் ஆசலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் திவான் இன் நார்த்தர்ன் ஆஸ்திரேலியா, சாரி என்னதுன்னா டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் தாகி அண்டு டார்வின் இன் நார்த்தர்ன் ஆஸ்திரேலியா, இதை வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் அ மான்சூனை கண்டுபிடிக்கிறோம். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆவரேஜாக லேட் மான்சூனாக இருக்கும். இப்போ அல்லினோனா என்னென்னா இப்போ வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து பெருவியன் கோஸ்ட்டில் ஃப்ளோ ஆகுது. கோல்டு பெருவியன் கரண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற இடத்துல வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. எவ்ரி 2 to 5 years வந்து சேஞ்ச் ஆகி ஃப்ளோ ஆகுது. இதுதான் அல்லினோ எஃபெக்ட். இந்த சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து அல்லினோ எஃபெக்டோட கனெக்ட் ஆகியிருக்கதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்லினோ சவுத்தர்ன் ஆசலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.